ஸோ ஹலோ ஃபர்ஸ் வெல்கம் டு கேட்டேன் சைனி போடும்னா ஸோ வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் அந்த வீடியோ என்னென்னா நம்ம ஏற்கனவே ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம். ஸோ வெள்ளிக்கிழமை அதுமாக ஸ்டாக் வந்து வருது, ஏகப்பட்ட ஸ்டாக் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ரெண்டு பெட்டிக்கு நிறைய மீன்கள் வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டு பெட்டின்னு நினைக்காங்க, புரியல என்னாச்சு, பிளிங்க் ஆகுதா? ஆட கடவுளே, பிளிங்க் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பிளிங்க் ஆகிட்டு பார்த்தீங்களா. சரி, ஆனால் எப்படியும் முடிச்சிருவாங்க, நம்ம வந்து ஈஸியாக முடிக்கிறோம். ஸோ ரெண்டு பெட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷர்ஸு. ஆக்சுவலாக சார்ஜர் அந்த இங்கே இங்கே தான் இருக்குது. ஆச்சா, அப்படியே போட்டிருப்பேனே ப்ரோ, இங்கே வச்சுட்டீங்க ப்ரோ நீங்கள். சரி விடுங்க, தூசி தட்டி நம்ம இப்போ தான் பார்க்குறேன் சார்ஜர். இவ்வளோ நேரம் பேக்கில் தேடிட்டு இருந்தேன் நான், எங்கே வச்சோம் ஒரு வேலை அங்கே வச்சுட்டோம் நினைக்கிறேன். சரி, எப்படியும் பிளிங்க் ஆகலாம், நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிடலாம்னு நினச்சேன். சரி விட்டுருங்க. சரி, என்ன செய்யறது? சரி, நிறைய ஃபிஷர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபைட்டர் இருக்குது, அப்புறம் ஏகப்பட்ட ஃபிஷர்ஸ் இருக்குது. மறந்துட்டேன் என்னெல்லாம் வந்திருக்குன்னு. ஸோ பிரித்து பார்த்துருவோம் என்னென்ன ரேட்டில் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், வாங்க ஒன்று ஒன்றா போவோம். ஸோ மொதல் பெட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர வெளியில் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் திருநெல்வேலியில் நீங்கள் எங்கேயுமே கேள்வியே போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடையை நீங்கள் திருநெல்வேலியில் எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படி ஒரு கடை எங்கள் கடை. ஸோ எது எடுத்தாலுமே ஆஃபர் ரேட்டு தான். இந்த பசங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எங்கே எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆ, தென்பத்து சாலை, நல்ல ஊருடாது. அந்த கடைசியில் ஒரு சர்ச்சு உண்டுல, அங்கே தான்டா நான், அங்கே வந்து கிட்டத்தட்ட சுமாராக நான் நிறைய தடவை போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அலாக் ட்ரெஸ்ஸா அப்படின்னா? சரி, கலாய்க்காய்ங்க. சரி டன். ஸோ வாங்க, இப்போ மொதல் பெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா அப்புறம் எப்படி வெட்டுது பாருங்கள். வேறு கத்திரிக்கோள் வாங்கணும் நீங்கள் இல்லை? ஆ, இது எவ்வளோ நல்லா வெட்டுது பார்த்தீங்களே. ஸோ எல்லோ கேப் கோல்டு வந்துருக்குங்க. ஸோ எல்லோ கேப் கோல்டு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? ஜோடி வெறுமே 12 ரூபா தான் ஜோடி, பீஸ் வெறுமே 6 ரூபாய்க்கு தர போகிறோம். ஸோ எல்லோ கேப் கோல்டு. இந்த கோல்டுனால் என்ன ப்ரோ ஸ்பெஷாலிட்டினா, உங்களுக்கு இந்த தண்ணியில் வந்து அதோடய குவாலிட்டி வந்து தெரியாது. ஸோ இந்த கொண்டை, இந்த இது வந்து கொண்டை வந்து வளரும் சரிங்களா, வளர வளர இந்த கோல்டுக்கு வந்து. ஸோ அப்படியே குண்டாக அந்த சதை வந்து வளரும் மண்டையில். ஸோ அது வந்து நமக்கு ரெட் கேப் மாதிரி இல்லாமல் எல்லோ கேப்பாக வளரும். அதனால் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மீனை நான் முதல் தடவை பார்க்கும்போது பயங்கர ஹைப்பாக இருந்தேன். ஸோ அடுத்து வந்து தான் தெரிஞ்சுது, இது வந்து நம்ம நல்ல ஒரு டேங்க் செட் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அப்படியே நெருக்கி இருக்கேன், அப்போ தான் ப்ரோ ஒரு நல்லா இருக்கும், ஒரு எஃபர்ட் இருக்கும், கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காலை வச்சுட்டாங்களா? சரி டேன். ஸோ அடுத்து எல்லோ கேப் தான். ஸோ எல்லோ கேப்பை வச்சு தான் நம்ம நிறைக்கவே போகிறோம் எல்லா டேங்க்கையும். லயன் நெட் வந்திருக்குங்க. ஸோ லயன் நெட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஸ்டாக்கு. லயன் நெட் எப்படியோ வந்துடுச்சு. ஸோ பட் ரொம்ப மிக்சடு கலராக வரலைங்க. என்ன இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்டாக்கை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லாமல் வந்துச்சு. ஸோ நான் வந்து குரூப்பில் மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தேன், செமையாக இருந்தது அந்த லயன் நெட்டு. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது, பட் ஒரே கலர்ஸில் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா. ஸோ பீஸ் வெறுமே நம்ம வந்து பேரை நம்ம வந்து 100 ரூபீஸ் தரப்போகிறோம், பீஸ் வெறுமே 50 ரூபா தான். முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வந்துக்கோங்க. ஏற்கனவே ரொம்ப வேக்குது, வெக்கையாக இருக்குல்ல. ஃபேனை போட்டால் வீடியோ எடுத்தோம் ஆஃபீஸாட்டி, அது அதை கேட்குங்களோ. சரி டேன். ஸோ டேங்க் கிளீனரு. ஸோ டேங்க் கிளீனர் எல்லாமே பீஸ் வெறுமே 10 ரூபா தான் சரிங்களா. சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். டேங்க் கிளீனர் பீஸ் 10 ரூபா, ஜோடி 20 ரூபா தான் டேன். ஸோ அடுத்து என்ன ப்ரோ இத்தனை மோதிரமாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குது உங்களுக்கு, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆக்சுவலாக. அப்படியே பேக் போனீங்கன்னா ரொம்ப கசகசான்னு இல்லாமல் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக நின்றுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வேணா உங்கள் ஸ்டூல் தரவாடா உட்காருங்களா, ஷேர் போடுவா போடணுமா? ஏய், நிறைய தெரியாமல் சொல்லிட்டேன் போலையே. ஸோ போடுங்கன்ட்டாங்களே, சோழி பிடிச்சது நல்ல வேலை, தள்ளி விடலை. இந்த அங்கங்க ஒரு சேரில் எப்படியாவது எல்லாருமே உட்காந்துருங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னொரு சேர் தரவாடா, சும்மா உட்காருங்கடா. பின்னாடி ஹியூமனிட்டி பிஜிஎம் போட்டு நாங்கள் கலக்குவோம் இல்லை. உட்காருங்க, உட்காருங்கடா, உட்காருங்கடா ப்ரோ. செய்யுது ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ என்னை பற்றி தெரியல. ஆக்சுவலாக நல்லா ரொம்ப நல்ல ஒரு மனசுள்ளவன், உங்களுக்கு என்னை பற்றி சுத்தமாக தெரியல. சரி, இப்போ வந்து மோதிரம் கதைக்கு வரும். என்ன ப்ரோ இந்த கொட்டடிக்கிற மாதிரி இவ்வளோ மோதிரமாக போட்டிருக்கீங்களேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக இந்த ரிங்க்கு நான் ஏற்கனவே ஒரு கதை வந்து சொல்லியிருப்பேன் நான் பழைய வீடியோஸ்லலாம். அடுத்து வந்து இது வந்து நான் வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ வந்து நான் நகை கடைக்கு நம்மளோட கேட்டு ஜுவல்லரி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஆஃபர்ஸாக போட்டுகிட்டே இருப்போம் நகையில் எல்லாருமே. ஸோ அதில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு ரிங்கு, நான் ஏற்கனவே வேறு ஒரு ரிங் வச்சுருந்தேன், ஒரு பெருமாள் படம் போட்டோம். ஸோ அதை போட்டுட்டு நான் வந்து இதே வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அந்த ஸ்டோன்ஸ் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து வந்து ஸோ நம்ம நம்ம கண்டா தான் அது ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் இருக்குது, இந்த தெற்கு ரத வீதியில் தான் இருக்குது. நீங்கள் நேராக போனீங்கன்னா கேட்டி ஜுவல்லரின்னு இருக்கும் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் காட்டிருக்கோம்.
ஸோ முடிஞ்ச லெவலில் போய் பாருங்கள் சரிங்களா, நல்லாயிருக்கும். அடுத்து என்ன ப்ரோ இங்கேயும் ஒரு மோதிரம் போட்டிங்களா அப்படின்னாக்க, ஸோ இது என்னென்னா வந்து நம்ம வந்து இந்த இந்த தொழிலில் வந்து என்ன நகை தொழிலில் வந்து குரு ஒருத்தர் உண்டு. ஸோ அவர் தான் இந்த தொழிலெலாம் கற்றுக் கொடுத்து, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் போடுறோம்ல அதெல்லாம் பார்த்துட்டு நீ இந்த தொழில்கள் வரலாம் அப்படி சொல்லி ஸோ அதை கற்றுக் கொடுத்து இது பண்ணார். ஸோ அவர்கிட்ட நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தேன், அவருக்கு எனக்கு ஒரே ராசி, சரி நான் ராசிகள் போடணும்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன கல் போடணுன்னா எங்கள் ராசிக்கு நீலம் அப்படின்னு தான் போடணும், ப்ளூ சாப்பியர் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் போடலாம். ஸோ ப்ளூ சாப்பியர் வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கையில் இருந்த மோதிரத்தை அப்படியே கலட்டி எனக்கு போட்டு விட்டுட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குரு கையில் வாங்கியிருக்கோம் ஒரு ராசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டேன் சார். அதனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த குரு கையில் வாங்கினதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ டன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குலாம் வெள்ளி மோதிரம்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ரம்ஜான் ஆஃபரு. ஸோ என்ன எப்படி போட்டுட்ருக்காங்கன்னா லேடிஸ்க்குள்ள சில்வர் ரிங்ஸு நல்லா கேட்டுக்கோங்கடா தம்பிஸு, லேடிஸ்க்குள்ளே சில்வர் ரிங்ஸு மூணு ரிங்ஸு வெறுமே 999 ருபீஸ் தான் தராங்க. சில்வர் ரிங்ஸ் வந்து அதுவுமே 925 சில்வர், சில்வர்லேயே நல்லா கூண்ண தரம் உள்ளது. மூணு ரிங்கு லேடிஸ்க்குள்ள ரிங்கு வெறுமே 999 தான். சேது ப்ரோக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரம்ஜான் ஆஃபரு ப்ரோ. ஆ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் தரலாம், அம்மாவுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி ப்ரோ, அம்மாவுக்கு கொடுக்கலாம், தங்கச்சிக்கு கொடுக்கலாம், அக்காங்களுக்கு கொடுக்கலாம், ஸோ வேறு இருந்தாலும் கொடுக்கலாம் சரிங்களா. என்ன ப்ரோ அடுத்து வந்து ஜென்ஸுக்கான ரிங்கு வந்து எப்படின்னா ரெண்டு பீஸ் வெறுமே 999 ருபீஸுக்கு தராங்க. ஜென்ஸுக்கான சில்வர் ரிங்ஸு இதுவுமே 925 ரிங் தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் உங்களுக்கு ரெண்டு பீஸ் 1000 ரூபாய்க்கு தந்தாலும் எப்படி இருக்கும், ஆனால் இது 7 கிராம் வந்துடும் நினைக்கிறேன் இது. ஸோ இதுக்கு இதுதான் சரி விடுங்க. அடுத்து வந்து என்னென்னா தங்கத்தில் ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா ப்ரோ அப்படின்னாக்கா, தங்கத்தில் வந்து நீங்கள் எத்தனை கிராமில் மோதிரம் எடுக்கிறீங்களோ எத்தனை கிராமில் எந்த நகை வாங்குறீங்களோ அத்தனை கிராமுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து சில்வர் ரிங் வாங்கிடலாம். இப்போ 2 கிராமுக்கு நான் தங்கம் வாங்குறேன்னா 2 கிராமுக்கு ஒரு மோதிரம் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து என்ன ப்ரோ அப்படின்னாக்கா அது இப்போ வந்து ரம்ஜான் ஆஃபருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தங்கம் எடுக்கிறீங்கனாலே ஒரு நோ தம்பி டேய் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன்டா, ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் டேய் ஏய் என்னடா என்ன வாத்தியார் மாதிரி ஆக்கிட்டீங்க, நான் தாண்டா எங்கள் சேரலாம் இப்படிலாம் கலாய்ச்சிருக்கேன். கேளு நான் சொல்கிறேன் கேளு தம்பி, இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரொமோஷன்னா நம்ம வேறு ஒரு தொழிலை பற்றி இந்த இந்த வீடியோக்குள்ளே நுழைச்சி பேசுகிறது தான் ப்ரொமோஷன் சரியா. ஸோ இதுக்கு வந்து காசு வாங்கிட்டு பண்ணுவாங்க. நான் எனக்கே நிறைய தொழில் இருக்கேன் அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நான் 10 நிமிஷம் தனியாக எடிட் பண்ணி போட்டேன்னா 10 செகண்டில் வீடியோ ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்பாங்க எல்லோரும். நானே எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு, புரியுதா உனக்கு? அவ்வளோ கஷ்டத்தையும் கெடுத்துறாங்கடா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஐயோ எதில் விட்டேன் தெரியலையே. ஆக்சுவலாக வந்து கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 100 மில்லி தங்க காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. கோல்டில் நீங்கள் என்ன கோல்டு வாங்கினீங்கனாலும் சரி, 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் எந்த கிராமில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் 100 மில்லி கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. 100 மில்லி கோல்டு காயின் ஃப்ரீயாக தராங்க. ஈக்குவல் கிராமில் நீங்கள் வந்து வெள்ளியில் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். கிராம்னா என்னதுடா கிராம், கிராம்டா ஆமாம் சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க சரி ஓகே டன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேட்டு ஜுவல்லரி லொக்கேஷனுக்கு நான் கீழே தரேன். அவங்களுக்கான மாடல்ஸ்லாம் காரணம் நீங்கள் வெறும் கடையாக தான் ப்ரோ காட்டிகிட்டு இருந்தீங்க, மாடல்ஸ்லாம் எங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே கேட்டு ஜுவல்லரிக்கான யூடியூப் சேனல் தரேன். ஸோ அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க டன். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கிறாங்க கேட்டு ஜுவல்லரியில், ஸோ போட்டுட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அவ்வளோதான் டன். சரி நெக்ஸ்ட்டு ஸோ மாலிஸுங்க. ஸோ மாலிஸ் எல்லாமே பீஸ் 5 ஜோடி 10 சரிங்களா, சீக்கிரமாக வந்துக்கோங்க. ஸோ கிடைக்காது கிடைக்காது பீஸ் 5 ஜோடி 10 சொல்லிட்டோன்னு தெரியாமல் 7 ரூபா 50 காசு போகலான்னு இருந்தேன். சரி விடுங்க என்ன செய்ய. ஸோ கடைசி பெட்டிங்க வந்துட்டோம் கைஸ். ஸோ வீடியோ வந்து நிறைவடைய போகுது. என்னடா சொல்கிறேன் கேட்டால் சொல்லுவேன் பழைய பெட்டியிலேருந்து சைக்கிளில் வந்தேன்னு சொல்லுவேன் அப்படிதானே. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 5 கிலோமீட்டர் இருக்குமா? 5 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? தெரியல தாண்டி எந்த ஊருன்னு மட்டும் கடைசியில் சொல்ல மாட்டேன் அப்படிதானே. காந்தி நகர் கிட்டியா? அப்போ பரவாயில்ல சரி விடு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபுல் மவுண்ட்ஸ் வந்து அது இருக்குங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபுல் மவுண்ட்ஸு எப்படி ப்ரோ இப்படி ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறீங்கன்னு கேட்குற லெவலுக்கு ஆஃபர் ரேட்டில் நம்ம வந்து தரப்போகிறோம். இந்த மித்த வீடியோ யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ரேட்டு வந்து வாயிலேருந்து வரவே செய்யாது. இது வந்து ஒரு நல்ல ஆஃபரு, நேரில் வாங்க ஒரு அதிர்ச்சி நாங்கள் தருவோம்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்லவே மாட்டாங்க. ஸோ எதுனாலும் நமக்கு எதிர்ப்பு வருது தெரியுதா உங்களுக்கு? ரேட்டையும் சொல்லிடுங்க, எல்லாத்தையும் ஆஃபரும் கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னா தம்பி உட்காருங்கடா, வா கால் வலிக்க போகுதுடா. இந்த நேரத்தெலாம் எடிட் பண்ணி நாங்கள் போட்டுருவோம், தனியாக போடுவோம் நல்லவான்னு காட்டுறது. சரி டன். ஸோ இது வந்து பீஸ் வெறுமே 55 ரூபா தான் சரிங்களா. ஐயோ வந்ததே 55 தெரியலையே. சரி ஓகே ஓகே டன். ஸோ பீஸ் வெறுமே 55 ரூபா, சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வாங்கப்பா, காலி ஆயிரும்ண்ணே. கட்ட கடன் வாங்க, கட்ட 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 கடன் வாங்க. ஸோ பீஸ் வெறுமே 55 ஃபுல் மூன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. பீகாக் ப்ளூலாம் இருக்குது,
அடுத்து வந்து மஸ்டர்ட் கலரில் காணல, ஃபுல் ரெட் இருக்குது. அடுத்து ப்ளூ இருக்குது, ப்ளூ நல்லா இருக்குப்பா, குவாலிட்டி செமையாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்களில் சரி நம்ம சொல்ல வேண்டாம், எதுக்கு வம்பு, நம்மளே ஏமாந்து ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம். சரி டன். ஸோ ஜீவராசு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தேன் தம்பிகளெல்லாம். ஸோ நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க. ஸோ பீஸ் வெறுமே 5 ரூபா தான், சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். பீஸ் 5 ஜோடி 10 ரூபாய்க்கு தரோம் ஜீப்ராஸ். வெளியெல்லாம் என்ன ரேட்டு? 20 ரூபாயா? சரி ஜோடி 10 ரூபாங்க நம்ம தரோங்க. ஆஃபர் ரேட்டு என்ன ஆஃபர்ரா இது? ரம்ஜான் ஆஃபர்ரா? ரம்ஜான் பிரியாணினாலே என்ன நான் வரும் ப்ரோ? செய்யுது ப்ரோ, பிரியாணி ரெடி பண்ணிருங்க ப்ரோ, கிடச்சிரும்ல. அது சொல்லவே மறந்து பாருங்க. ஆக்சுவலாக இவர்கிட்ட வந்து நோம்பு கஞ்சி தான் கேட்டேன் நான். எனக்கு ஆனால் நோம்பு கஞ்சி பிடிக்காதுங்க எனக்கு, அதுதான் எனக்கு. ஆனாலும் என்னை கஷ்டப்பட்டு குடிக்க வச்சுட்டாங்க. ஆ காமா குடிக்க வச்சுட்டாங்க என்னை, எப்படியோ வேறு வழி இல்லைங்க, பசியில் குடிச்சு தானேங்க ஆகணும். ஆக்சுவலாக என்னென்னா அதையே நீங்கள் வந்து அவ்வளோக்கான தந்தீங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், நானே வீட்டிலேருந்து ஒரு அண்டா ஒன்று கொண்டு வந்துடுறேன், அதை ஃபுல்லாக அப்படியே பக்கெட் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களேன். இல்லை அது வந்து எனக்கு நீங்கள் நினச்சிட்டிங்களா, அது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ப்ரோ, எனக்கு நான் செல்ஃபிஸ் கிடையாது ப்ரோ. எல்லாருக்குமே அப்படியே பேக் பண்ணி சின்ன சின்னதாக சாம்பார் பேக்கெட்டில் பேக் மீன் வாங்கினீங்கன்னா பிரியாணி ஃப்ரீடா, எப்படி இருக்கு அவரு? மீன் வாங்கினீங்கன்னா பிரியாணி ஃப்ரீ, எப்படி சூப்பராக இருக்குல்ல? இதை பண்ணுறோம், இல்லைன்னா என் கையால் பிரியாணி கிண்டி உங்களுக்காக தரேன்டா. சரி டா. ஸோ டைகர் பார்ப்புங்க. ஸோ 15 ரூபா தான் ஜோடி. வெளியெல்லாம் எவ்வளோடா ரேட்டு டைகர் பார்ப்பு? 30 ரூபாயா? சரி 15 ரூபா தான் ரேட்டு, சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். அதே தான் நான் அம்மா சொல்லியிருக்கோம். டேய் நல்லா விசாரிச்சு பார்த்தியா இல்லையா? நல்லா விசாரிச்சிட்டியா? பீஸ் 15 ஜோடி வந்து 30 சொல்லியிருக்கோம். நம்ம ஆஃபர் ரேட்டில் தரோம்டா, அவன் சின்ன பீஸாக தான் தருவாங்கடா மித்த கடையில். ஸோ டவுனில் நம்ம தாங்க ஆக்சுவலாக. ஆக்சுவலாக ஆனால் குட்டி கோல்டை காணலையே, குட்டி கோல்டு பதிலாக தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, நம்மளோட எல்லோ கேப்பு. ஸோ வருங்க, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இறக்குறோம். ஸோ வீடோட ட்ராஸு. ஸோ பீஸ் வெறுமே 20 ரூபா தான், ஜோடி வெறுமே 40 ரூபாய்க்கு தரப்போகிறோம். சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் கிடைக்கும் சரிங்களா? ஸோ ஆமாம் சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்காகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என் கண்ணுக்கு. ஸோ அங்கேயும் எடுப்போம், கவலைப்படாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எடுப்போமா நாளானைக்கு எடுப்போமான்னு தெரியல, குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் நான். வாட்ஸ்அப் குரூப்பில் தயவு செஞ்சு போய்ட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுலேயுமே இந்த குட்டி கோல்டுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஸோ இப்போ இந்த குட்டி கோல்டு இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் குழுது வந்து பீஸ் 5 ரூபான்னு தரோம் பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் அது வந்து இந்த டவுன்லலாம் ஒரு கடைடா. கேட்டிங்களா? கேட்குறீங்களாடா எல்லோரும் இங்கே டவுனில் இந்த பக்கம் எப்படி ப்ரோ? சரி ஓகேடா. ஸோ ஓகே. ஸோ இந்த அக்கம் பக்கத்தில் எனக்கு ஒரு கடை இருக்குது, இங்கேனக்குள்ள இன்னும் இருக்கு இருக்குது அந்த கடை. அந்த அக்காலாம் முன்னாடி திறக்கவே மாட்டாங்க, சைக்கிளில் போவேன் அந்த ஷட்டரை பார்த்துட்டே போவேன். ஷட்டர் திறந்துருந்தா என்னமோ உலக அதிசயம் மாதிரி நான் நினைப்பேன். அந்த ஷட்டர் வந்து பூட்டியே இருந்ததுன்னா ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி திரும்பி வீட்டுக்கு போவேன். பெரிய தெருவில் இருந்தேன் நான் அப்போ. கேட்குறீங்களாடா எல்லாம்? பெரிய தெருவில் இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து நான் போனேன். போகும்போது அவங்க என்னென்னா பிளாட்டி வந்திருக்குப்பா, பிளாட்டி பாருந்தாங்க. எல்லாம் நான் போயிட்டு பார்க்குறேன் பிளாட்டியான்னு ஒரு அதிர்ச்சியில் பார்க்குறேன் கோல்டு, குட்டி குட்டி கோல்டு. அது செமையாக இருந்தது அந்த குட்டி கோல்டு. அது